சார் வணக்கம் சார். அதாவது இப்போ கடந்த சில மாதங்களாகவும் சரி சில நாட்களாகவும் சரி தமிழன் தமிழன் என்றும் தமிழனை பற்றிய விவாதங்களும் யார்தான் தமிழன் என்றும் மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் உருவாகியிருக்கு. ஒரு சிலர் சொல்கிறாருங்க, தமிழ்நாட்டில் பிறந்த நாங்களெல்லாம் தமிழர்கள், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க யார், அவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு நிறைய அரசியல் சர்ச்சைகள் ஆன்மீக சர்ச்சைகள்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தில் இந்த தமிழனை பற்றிய கருத்து என்ன சார்? தமிழன் என்றால் உங்களால் என்ன ஒரு வலியுறுத்தி அந்த செய்திகள் சொல்ல முடியும்? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கே தனியொரு குணம் உண்டு என்ற வாசகத்தை கேள்விப்பட்டோன்றே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 75% இருக்கும் தமிழ்நாட்டோட தொடர்புடைய பிற மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கும் ஒரு 50% பேருக்காவதும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 25% மக்களுக்காகவும் ஒரு புத்துணர்ச்சி வருவதை நாம் உணர முடிகிறது. அதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் யார் தமிழன் என்பதை இன்று வரை உறுதி செய்யாமலேயே இன்று விவாதத்தில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை விவாதம் செய்தவர்களை பார்க்கும்போது அவர்கள் மறைமலை அடிகள் தமிழர் மதம் என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியிருப்பதை அனைவரும் மறந்துவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ தமிழர்கள் தமிழர் என்ற சொல்லு தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதா என்ற கேள்வி எழுகிறது. அவருடைய ஆராய்ச்சியின் பெயராக அவர் கூறுவது என்னவென்றால், ஏறக்குறைய காஷ்மீரம் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதியிலுமே இருந்தவர்கள் தமிழுடைய தமிழினுடைய தொடர்புடையவர்களாக கூறுகிறார்கள். அதன் உட்கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், தமிழ் மொழிதான் முதலில் தோன்றிய மொழி, இந்த மொழியிலிருந்து தான் பிறமொழிகள் எல்லாம் தோன்றின. அவ்வாறு தோன்றிய மொழிகளில் மிக அருகாமையில் உள்ள கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகியவை அதன் உவமொழிகள் என்றே நாம் கூற வேண்டும் அல்ல கருத வேண்டும், அதுதான் உண்மை கூட என்பது அவருடைய கண்டுபிடிப்பு. அதை பற்றி கூறும்போது என்ன கூறுகிறார் என்றால், ஒரு காலத்திலே இமயம் முதல் குமரி வரை ஒரே எல்லை பரப்பாக இருக்கும்போது இங்குள்ள மக்கள் அனைவர்களும் ஒரே கலாச்சாரம் ஒரே வாழ்க்கை முறையை கொண்டிருந்திருக்கின்றனர். அவர்கள் எல்லாருமே ஒரே பகுதியில் இருந்தாலும் கூட பின்னர் ஆரியர்களுடைய வரவு வரும்வரையில் அவரில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்திருக்கின்றனர். இதற்கு உதாரணமாக அவர் என்ன கூறுகிறார் என்றால், மொகஞ்சதாரோ கரப்பா என்ற சமொழி நாகரீகத்தை பற்றி பார்க்கும்போது அதிலுள்ள சான்றுகளை எல்லாம் பார்க்கும்போது அங்கிருந்து குமரி வரை அதே கலாச்சாரம்தான் இருந்தது என்பதை உறுதிப்படுத்துவதால் இங்கே இந்தியாவில் உள்ளிருக்கக்கூடிய அனைவருமே ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல ஒரே வழிவழியில் வந்தவர்கள் என்று தான் கருத வேண்டியிருக்கிறது என்பது அவருடைய முடிவு. பிற்காலத்திலே ஆரியர்கள் நாடுகள் நுழையும் போது அப்போது ஏற்பட்ட வரலாறு முழு உண்மைகளும் தெரியாவிட்டாலும் கூட ஒரு பகுதியினர் அங்கிருந்து புலம்பெயர்ந்து முழுக்க வித்யாசாகரம் மலைகளுக்கு தெற்கே வந்ததாக கருத இடமளிக்கிறது. ஏற்கனவே அங்கு இருந்தவர்கள் அங்கே இருக்கும்போதே ஆரியருடைய கலப்பினால ஆரியர்கள் மற்றும் இங்கே ஏற்கனவே இருந்தவர்களுடைய கலப்பும் உருவாகி உள்ளது என்பது அது காணப்பட்டுள்ளது. அதனுடைய தாக்கம் வித்யாசாகரம் மலைக்கு தெற்கில் இருந்தவர்களுக்கு கூட அதே ஒரு வகையான கலப்பு இருப்பது என்பதைத்தான் அது குறிப்பிட்டு கூறுகிறார். அவருடைய ஆராய்ச்சிப்படி பல சான்றுகளின்படி இந்த முடிவுக்கு அவர் வரும்போது அப்போது வித்யாசாகரம் மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல அதற்கு வடக்கில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒரே நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களைத்தான் நாம் பொதுவாக திராவிடர்கள் என்று அழைக்கிறோம் என்பது அவருடைய கருத்தாக அமைந்துள்ளது. அப்போது திராவிடம் என்றால் தமிழகம் இந்தியா முழுக்கமே இருந்தவர்கள்தான் திராவிடர்கள் என்ற உண்மை கருத்தும், பிற்காலத்திலே ஒரு பகுதியினர் தெற்கு நோக்கி வந்த பின் வித்யாசாகரம் மலைக்கு தெற்கே வந்த பின்னர்
இங்கே அமைந்துள்ள கர்நாடகம், ஆந்திரம், மலையாளம், தமிழகம் ஆகிய இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கும்போது, தமிழ் முன்மொழியாக இருக்கும்போது இந்த மொழியிலிருந்து பிரியப்பட்ட அல்லது உருவாகிய உபமொழிகளாகிய கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகியவை அனைத்துமே ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக அமைந்திருப்பதால் இவர்களை திராவிடர்கள் என்று சொல்லலாம். அல்லது தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த பிற மொழிகளை பேசுவதால் அவர்களும் தமிழர்களாகத்தான் கருத வேண்டும் என்பதை அவர் அறிந்திட்டு கூறுகிறார். அதன் வழியாக பார்க்கும்போதுதான் சிலப்பதிகாரத்தை எழுதிய சேரன் செங்கட்டுவனின் சகோதரராகிய இளங்கோவடிகள் அவ்வழி வழியில் கூறும்போது அவரும் ஒரு தமிழர் என்ற சூழலை அதில் உறுதி செய்யப்படுகிறது. இதுபோல பல்வேறு இலக்கிய சான்றுகளின் மூலமும் அவர் கூறுகிறார். அவற்றை நான் அப்படி எடுத்துக் கொண்டு திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய, தற்போதைய திராவிடம் என்று சொல்லக்கூடிய தென் மாநிலங்கள் நான்குமே ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவை, ஒரே மக்களை சார்ந்தவை, ஒரே மொழியிலிருந்து பிரிந்த உபமொழிகளை பேசுபவர்களை சார்ந்தவை என்பதை எடுக்கும்போது அவர்களையும் நாம் தமிழர்களாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும்போது தவிர தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமே நாம் தமிழராக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கருத தோன்றுகிறது. ஆனால் அதை விடுத்து தற்போது அப்போ உபமொழிகளை பேசுபவர்களால் தமிழர்கள் இல்லை என்று கூற முடியுமா என்பதற்கு அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் அது தவறு. அது மட்டுமல்ல, அதில் மற்றொரு முக்கியமான கருத்தையும் பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அப்போது சமயம் சார்ந்த சூழலை வரும்போது என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், ஆரியர்கள் இங்கே வருவதற்கு முன்னரே இங்கே ஒரு சிறப்பான நாகரிகம் இருந்து வந்தது. அந்த நாகரிகம் எதனால் சிறப்பு வாய்ந்தது என்னென்றால், இங்கு உள்ள வழிமுறைகள், கடவுள் வழிபாட்டு முறைகள் இருந்துள்ளன, வாழ்க்கை முறைகள் இருந்துள்ளன. அதன் பிரகாரம் கோபங்கள், யாகங்கள் செய்வதே இங்குள்ள நடைமுறைப்படி எந்தவித மிருகப்பலிகள் கிடையாது. அவர் எதை பிரித்து கூறுகிறார் என்றால், ஆரியர்களுடைய நாகரிகத்தை காட்டிலும் திராவிடர் நாகரிகம் மிகச் சிறந்ததாக இருந்து வந்துள்ளது. இங்குள்ள வழிபாட்டு முறைகளில் பலியிடுதல் இல்லை, யாகங்களில் மிருகங்களை பலியிடுதல் இல்லை, வாழ்க்கை முறையில் ஒருவருக்கு ஒருத்தி என்ற வழிமுறை கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. அதுபோல் கல்லுடாண்மை, போதைப் பொருட்களை உண்ணுவாய் என்பது கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆனால் ஆரியர்களுடைய கலாச்சாரம் அது அல்ல. யாகங்களே குதிரை, மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள் இவையெல்லாம் பலியிடப்பட்டு அவற்றை உண்ணக்கூடிய வழிமுறை அவர்களுக்கு இருந்ததாகவும், அவர்கள் இதுபோன்ற கொல்லாமையை கடைபிடிக்காதவர்களாக இருந்ததாகவும், அதுபோல் பெண்களிடையே ஒழுக்கம் என்பது எதிர்பார்க்க இயலாத ஒரு கலாச்சாரம் இருந்து வந்ததாகவும், கள் குடித்தல், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதல், அதற்கான வழிமுறைகளை பின்பற்றுதல் எல்லாம் இருந்ததாகவும், அவர்கள் இங்கே வந்த பிறகு இங்குள்ள சிறந்த கலாச்சாரத்தை கண்டு அதிலிருந்து சற்று நீங்கியவர்களாக இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் மாறியுள்ளனர் என்பதை அவர்கள் மிக தெளிவாகவே குறிப்பிட்டு கூறுகிறார். அவரை அந்த அடிப்படையிலே பார்க்க போனால் மற்றொரு உண்மை வருகிறது. அதன்பரா எடுத்துக்கொண்டால், ஒருவருக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரமும், போதைப் பொருள் கடியமையாகாத அது கல்லுண்ணாமை என்ற கலாச்சாரமும், குறிப்பாக உறவிலே புலால் உண்ணாமை மறுப்பும் சிறந்த கலாச்சாரங்களை இருந்து வந்ததாக தெரிகிறது. அப்போ இந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த மதம்தான் இங்கு உறுதியாக இருந்தது என்பதை எடுத்துக்கொண்டு பார்த்தால், அதன் அடிப்படையில் நாம் ஆய்வு செய்யும்போது இப்போது உள்ள தமிழகத்தில் உள்ள மக்களிடையே சைவ வழிமுறையை பின்பற்றுபவர்கள் உணவிலும் சரி வழிபாட்டிலும் சரி சைவ வழிமுறையை பின்பற்றுபவர்களும், ஒருவருக்கு ஒருத்தி என்ற தார மனப்பான்மையை கொண்டிருப்பவர்களும், கல்லுள்ளாண்மையை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே உண்மையான தமிழர்கள் என்று கூற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அவ்வாறு கருதி பார்ப்போமானால், நமது தற்போது தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஜாதி முறைகளிலையும் கலாச்சாரங்களை பின்பற்றி பார்க்கும்போது முழுக்க முழுக்க சைவ முறை மட்டுமே உட்கொள்ளவர்கள் மிக மிக குறைவாகத்தான் உள்ளார் என்பது தெரியும்.
அதாவது சைவ பிள்ளைமார்கள், சைவ முதலியார்கள் என்று நம்ம பிரித்து கூறுகிறோம். அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக கொண்டு கொண்டால் அவர்களை தவிர தமிழகத்தில் உள்ளவர்கள் யாருமே தமிழர் என்று கூறுவதற்கு இயலாது என்ற ஒரு முடிவுக்குத்தான் வர வேண்டியுள்ளது. அதுவும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருத்தி என்ற வழிமுறையை பின்பற்றுவதை கருதுவேமானால் தற்போது தமிழகத்துள்ளே பல்வேறு ஜாதிகளை கருத்தில் கொண்டு பார்ப்பீர்களானால் பல ஜாதியினருக்கு தாலிகட்டு வழக்கம் பரம்பரையில் இல்லை. அவ்வாறு தாலி கட்டக்கூடியவர்கள் மட்டும்தான் ஒருவருக்கு ஒருத்தி என்ப வழிமுறையை பின்பற்றியவர்கள் ஆக வழிமுறையாளாக கருதப்படுகிறது. கற்பழக்கம் குறிப்பாக காட்டப்படுகிறது. அவ்வாறு கணக்கெடுக்கும் போது தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஜாதியினரையே அதாவது விவாகரத்து செய்து மீண்டும் பரம்பரை முடிப்பது என்ற வழக்கத்தில் உள்ள யாரையுமே தமிழ் கலாச்சாரத்தில் வந்தவர்களால் நம்ம கருத இயலாது. இவற்றையெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீர்களானால் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களிலே 20% பேர் கூட தமிழர் என்று தேர்வதற்கு சாத்தியமில்லை என்பது தெரிய வரும். இதை நாம் வரலாற்று சான்றுகளாகவும் வரைமுறையடிகளின் வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமும் ஆழ்ந்து காப்பதன் மூலம் தெரிய வருகிறது. இதையெல்லாம் மறந்து விட்டுட்டு இன்று தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தான் தமிழர்களா, பரம்பரையாக தமிழர்களுக்கு பிறந்தவர்கள் தான் தமிழர்களா, அப்புறம் தமிழில் ஈடுபாடு உள்ளவர்கள் மட்டும் தமிழர் என்ற விவாதம் புரிவதானது ஒரு சிறந்த விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருப்பதாக நான் கருதவில்லை. அவ்வாறு விவாதத்தை எடுத்துக்கொள்பவர்கள் இந்த கருத்தையும் சேர்ந்து பரிசீலனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தால் நன்மையாக இருக்கும் என்று கருதுகிறேன். தற்போது இந்த பிரச்சனை எப்போதெல்லாம் வருகிறது என்றால் அரசியல், தேர்தல், வாக்கு வங்கி இவற்றில் மட்டுமே கூறப்படுகிறது. ஸோ இதற்காக நான் தமிழர், நீர் தமிழர் என்று போட்டிக் கொள்வதை காட்டிலும் உண்மையான தமிழர் எங்கிருந்து வந்தார்கள், அவருடைய உண்மையான கலாச்சாரம் என்ன, அதை தேடி கண்டுபிடிப்புக்கு நாம் என்ன முயற்சி செய்கிறோம், ஏற்கனவே பல்வேறு தமிழ் மொழியில் சிறந்த இலக்கண இலக்கிய அமைப்புகள் கொண்ட பல்வேறு புத்தகங்களில் உள்ள தமிழ் வார்த்தைகள் பலவும் தற்போது குவைத்தில் இல்லாமல் போயுள்ளது என்பது நமக்கு தெரியும். அவற்றை தேடி கண்டி விடுத்து இன்னும் உபயோகத்தை கொண்டு வருவதற்கு நாம் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கெல்லாம் முயற்சி செய்தால் அதன் மூலம் யாரெல்லாம் இப்படி முயல்கிறார்களோ, யாரெல்லாம் தமிழுக்கு பாராட்டுகிறாரோ சீராட்டுகிறார்களோ அவர்களையெல்லாம் தமிழராக கொள்வதை கொடுத்து விட்டு யார் தமிழர் என்ற சர்ச்சையில் போய் வீடாக மாட்டிக்கொள்வது அறிவுடைமை ஆகாது என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து.